மூங்கில் தூண்டில் ஸ்லிங்ஷாட் மீன் பிடித்தல். இது சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். சாரங்கப்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த இடத்துல நிறைய மக்கள் கிராமத்து குளத்துல இருந்து மீன்களை புடிச்சு அவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனா சில நாட்களா ஒரு மீன் கூட வலையில மாட்டவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த குளத்துல எல்லா மீன்களும் ரொம்ப பெருசாயிடுச்சுங்க. அப்படியே அதுங்க வலையில மாட்டினாலும் அந்த வலைய கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துருங்க. ஒரு நாள் மீனவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க. அப்புறம் ஒன்னு கூடி பேசிக்கிட்டாங்க. ஏப்பா, இப்ப ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். என்னோட வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் பட்னியா இருக்குங்க. அதனால இந்த விஷயமா நாம ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்பதாங்க மீனவ தலைவர் வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு ஆள தெரியும். அவர் எல்லா பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிப்பாரு. அவரோட பேரு சூரஜ். அவர் நிறைய படிச்சவரு. நம்மள மாதிரி கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்யறவரு. நான் போய் அவரை கூட்டிக்கிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அவங்களோட தலைவர் சூரஜ் கிட்ட போயிட்டு அவங்களோட பிரச்சனைகளை பத்தி சொன்னாரு. அப்பதான் சூரஜ் அவர் கூட சாரங்பூர் வந்து மீனவர்கள் எல்லாரையும் சந்திச்சாரு. இங்க பாருங்க கிராமத்து ஜனங்களே, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீனுங்க எல்லாம் பெருசாயிட்டதுனால வலைய கட் பண்ணுதுங்க. ஆனா என்கிட்ட இந்த மாதிரி பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு மூங்கில் உண்டிகோல் இருக்கு. அந்த உண்டிகோல் மூலமா அம்புகளை விட்டு பெரிய பெரிய மீன்களை ரொம்ப சுலபமா பிடிக்க முடியும். அப்படி சொல்லிட்டு சூரஜ் எல்லாருக்கும் மீன்களை பிடிக்கிறதுக்கான வழிமுறைய கத்து கொடுத்தாரு. அவர் குறிப்பாத்து அம்பு விட்டாரோ, அந்த அம்பு நேரா போய் மீன்கள் மேல பட ஆரம்பிச்சது. அப்புறம் சுலபமா மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆயுதம் மூலமா மீனவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய மீன்களை பிடிச்சி மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த கிராமத்தை சேர்ந்த சேட்டுக்கு தெரிஞ்சதும் அவர் உடனே அந்த குளத்துக்கிட்ட வந்தாரு. வெட்டி பசங்களா, உங்களுக்கு யார் இந்த மூங்கில் ஸ்லிங்ஷாட்டை கொடுத்தாங்க? நீங்க அந்த குளத்துல மீன்களை பிடிக்க கூடாது. அந்த குளம் எங்க முன்னோர்களோட சொத்து. அது இப்பவே எனக்கு வேணும். போங்க போங்க, இங்க இருந்து போங்க. இங்க பாருங்க சேட்டு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த குளம் ஒண்ணுதான் எங்களுக்கு ஆதாரமே. இதை தயவு செஞ்சு எங்ககிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. முதல்ல இத சொல்லுங்க, உங்களுக்கு இத செயல்படுத்த சொல்லி சொல்லி கொடுத்தது யாரு? எல்லாரும் அவர்கிட்ட சூரஜ பத்தி சொன்னாங்க. அப்பதான் சேட் தன்னோட ஆட்களை கூட்டிக்கிட்டு சூரஜ் கிட்ட போனாரு. அப்புறம் அவரை மிரட்ட ஆரம்பிச்சாரு. என்னப்பா சூரஜ், உனக்கு திமிர் ஏறிடுச்சா என்ன? என்னோட மொத்த பிளானையும் அப்படியே கெடுத்துட்ட. ஏய், என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த சூரஜ போய் அடிங்க. சேட்டோட ஆட்கள் சூரஜ அடிக்க வந்த போது அப்பதான் சூரஜ் தன்னோட மூங்கில் ஸ்லிங்ஷாட்டை எடுத்து சரியா குறிப்பாத்து சேட்டோட ஆளுங்க மேல அடிச்சாரு. அம்பெல்லாம் போய் அந்த ஆளுங்க பின்னாடி விழுந்தது. அப்புறம் அந்த ஆளுங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்துட்டு சேட்ஜியும் அங்கிருந்து ஓடிட்டாரு. அப்புறம் மீனவர்கள் எல்லாம் நிம்மதியா அந்த மூங்கில் ஸ்லிங்ஷாட் மூலமா மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கி சரஸ்பூர்ல தன்னோட அப்பா அம்மா கூட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த. அவங்க அப்பா ஒரு விவசாயி. அப்புறம் அவரோட சின்ன நிலத்துல அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அதாவது சிங்கிய நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணுங்கிறது தான் ஆசை. சிங்கி அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருந்தா. ஒரு நாள் சிங்கி ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அப்பதான் சில பசங்க ஒரு வயசான மாட்டை கஷ்டப்படுத்துறத பார்த்த. சிங்கி அங்க போய் அந்த பசங்க கிட்ட என்ன சொன்னான்னா, ஏய் ராமு, ஷாமு, எதுக்காக அந்த மாட்டை இப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? அப்புறம் சிங்கி அந்த பசங்க எல்லாரையும் அங்கிருந்து விரட்டி விட்ட. சிங்கி அந்த மாட்டுக்கு குடிக்க தண்ணி வச்ச. அப்புறம் புற்களை போட்ட. ஆனா சிங்கி அந்த மாட்டோட நிலைமைய பார்த்து என்ன யோசிச்சான்னா, நான் ஏன் இதை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது? வீட்டுல அப்பா அம்மா இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இத அவங்க நல்லபடியாவும் பாத்துப்பாங்க. அப்புறம் சிங்கி அந்த மாட்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. சிங்கி அந்த மாட்டை கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏண்டாமா சிங்கி, இந்த மாட்டை எங்கிருந்து கூட்டிட்டு வர? சிங்கி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன. கண்ணா, உனக்கே நல்லா தெரியும்ல, நாமளே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். இந்த மாட்டுக்கு நாம என்னமா கொடுக்கறது? சரி, நீயே இத கூட்டிட்டு வந்துட்ட. அப்ப இது நம்ம விருந்தாளி தான். இத நாம நல்லபடியா பாத்துப்போம். அப்படினா சரி, நான் இந்த மாட்டை உள்ள கொண்டு போய் கட்டி போட்டு இதோட காயத்துக்கு மருந்து போடுறேன். சிங்கியும் அவளோட அப்பா அம்மாவும் அந்த மாட்டுக்கு நல்லபடியா சேவை பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த மாடு நல்லபடியா குணமாயிடுச்சு. ஆனா அது எங்கேயும் போறது கிடையாது, அது அவங்க வீட்லயே இருந்தது. ஒரு நாள் சிங்கியோட அம்மா சிங்கி கிட்ட சொன்னாங்க, அம்மாடி கண்ணு, சிங்கி வயலுக்கு போய் உங்க அப்பா கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருமா.
சரிங்கம்மா. சிங்கி சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போன. அப்புறம் அந்த மாடும் அவ பின்னாடியே அவ கூட வயலுக்கு போனது. சிங்கி அத வயல்ல பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கேட்ட, அட நீ எப்படி இங்க வந்த? சிங்கி சொன்னதை கேட்டுட்டு அந்த மாடு பேச ஆரம்பிச்சது. அந்த மாடு பேசுறத கேட்டுட்டு சிங்கியும் அவளோட அப்பாவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. நான் ஒரு மாய மாடு. நான் இங்க உன்னை பரிச்சித்து பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீ எனக்கு நிறைய சேவை பண்ணி இருக்க, என்ன குணமாக்கி இருக்க. இப்ப நான் உனக்கு பரிசு கொடுக்க வேண்டிய முறை. அப்படி சொல்லிட்டு அந்த மாடு ஏற்கலப்பைய எடுத்துக்கிட்டு அந்த நிலம் முழுக்க சுத்திச்சு. அந்த மாடு கொஞ்ச நேரத்துல மொத்த நிலத்தையும் உழுதுருச்சு. அப்புறம் அது ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு காலால அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு தங்கப்பானை வந்துச்சு. மாடு அந்த தங்கப்பானையை எடுத்து சிங்கியோட அப்பா கையில கொடுத்தது. அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு நல்ல ஆரோக்கியமான சுறுசுறுப்பான ரெண்டு மாடு வந்தது. அந்த மாடு சிங்கியோட அப்பா கிட்ட சொல்லுச்சு, நான் இப்போ புறப்படுறேன். இந்த ஜோடி மாடுங்க ரெண்டு உங்க வயல்ல உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் இந்த தங்கப்பானை சிங்கியோட படிப்புக்காக. அப்படி சொல்லிட்டு அந்த மாய மாடு அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. அதுக்குதான் சொல்லுவாங்க, நாம நல்லது செஞ்சா நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும்னு. அஞ்சு மாய கோழிகள். கிராமத்திலிருந்து ரொம்ப தொலைவுல கிராமத்தை விட்டு ஒரே அடியா வெளியில ஒரு நாள் ஒரு நல்ல துறவி தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த துறவியோட மனசுல அப்படிப்பட்ட இடத்தை பத்தின தேடுதல் இருந்தது. அந்த இடத்துல அவர் நிம்மதியா தியானம் பண்ணணும்னு நினைச்சாரு. அப்புறம் கடவுள் கிட்ட பேசணும்னு நினைச்சாரு. இந்த யோசனையோட அந்த மகான் துறவி தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு மாய குகையை உருவாக்கினாரு. அப்புறம் அதுக்குள்ள இருந்து அவர் தன்னோட தியானத்தை தொடங்கினாரு. இந்த குகையை பத்தி கிராமத்திலேயோ இல்ல அக்கம் பக்கத்திலேயோ எந்த ஒரு மனிதர்களுக்கும் தெரியாது. ஆனா கிராமத்து ஜனங்க என்னமோ அதே குகைக்கு பக்கத்துல தான் தங்களோட விலங்குகளை அந்த இடத்துல மேய்க்க கூட்டிட்டு வருவாங்க. ஒரு நாள் சந்தாவும் தன்னோட 5 கோழிகளை அங்க மேய வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த. வாங்க 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 வாங்க, இன்னைக்கு வீட்டுல கிடையாது, இன்னைக்கு நாம தோட்டத்துக்கு போறோம். கிராமத்தை விட்டு தூரத்துல இருக்கிற தோட்டத்துக்கு. இங்க என்னடா, நீங்க யார் வீட்டுக்குள்ளயாவது போய் புகுந்துடுறீங்க, இல்லனா வயல்ல நுழைஞ்சிடுறீங்க. வாங்க அந்த இடத்துக்கு போய் எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு ஓடுங்க, எனக்கும் அங்க போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சந்தா தன்னோட தோழி ஜமுனாவையும் கூட கூட்டிக்கிட்டு அப்புறம் 5 கோழிகளையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த. ஜமுனா, நான் உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னா, நாம ரெண்டு பேரும் இங்க ஜாலியா சுத்தலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னோட 5 குழந்தைகளுக்கும் இங்க இப்படி சுத்தி சுத்தி வர்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு தான் தெரியும்ல, கிராமத்துல யார் வீட்டுக்குள்ளயாவது இதுங்க போயிடுச்சுன்னா யாரும் அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆ, நீ சொல்றது உண்மைதான் சந்தா. இந்த இடம் நல்லா இருக்கு, நாம தினமும் இங்க வரலாம். நாளைக்கும் வருவோம். சந்தாவுக்கும் ஜமுனாவுக்கும் அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் 5 கோழிங்களை கூட்டிக்கிட்டு அதே இடத்துக்கு சுத்த வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பேச்சுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. திடீர்னு 5 கோழிகளும் அவங்க பார்க்கும்போது அங்க இல்ல. சந்தாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஐயோ ஜமுனா, என்னோட கோழிங்க எங்க போச்சு? சரி சரி வா, போய் தேடுவோம், இல்லன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. சந்தாவும் ஜமுனாவும் அந்த கோழிகளை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் திடீர்னு அவங்களுக்கு அந்த குகை தெரிஞ்சது. அந்த இடத்துல தான் அந்த துறவி தவம் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அட, இந்த குகை எப்படி வந்துச்சு? நான் இதுக்கு முன்னாடி இந்த குகையை இங்க பார்த்ததே கிடையாது. நிச்சயமா இதுக்குள்ள தான் என்னோட 5 கோழிங்களும் இருக்கணும். சந்தா சத்தமா குரல் கொடுக்க ஆரம்பிச்சா. ஏய், என்னோட கோழிங்களா, வெளியே வாங்க. சந்தாவோட சத்தத்தால உள்ள தவம் செஞ்சுகிட்டு இருந்த துறவியோட கவனம் சிதறிச்சு. அப்புறம் அவரு குகையை விட்டு வெளியே வந்தாரு. வணக்கம். என்ன விஷயம்? நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கவலையோட இருக்கீங்க? சந்தா எல்லா விஷயத்தையும் அந்த துறவி கிட்ட சொன்ன. அந்த துறவி மறுபடியும் அவரோட குகைக்குள்ள வந்தாரு, பார்த்தாரு. அதாவது 5 கோழிகளும் அவரோட இருப்பிடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. துறவி வெளியே வந்தாரு, சந்தா கிட்ட சொன்னாரு, நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே உங்க 5 கோழிகளையும் கூட்டிக்கிட்டு வரேன். ஒவ்வொன்னா 5 கோழிகளும் வெளியே வந்தது. சந்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு புறப்பட்ட. அப்பதான் துறவி அவகிட்ட சொன்னாரு, இருமா மகளே, இனிமே இந்த கோழிங்க முன்ன மாதிரி இருக்காது. இதுங்க இப்ப மாய கோழிகளா ஆயிடுச்சு. இதுங்க சாதாரண முட்டையிடாது, தங்க முட்டைகளிடும். போ. ஆனா ஒண்ணு,
யாருக்கும் இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது. சரி சரிங்க பாபா. சந்தா தன்னோட 5 கோழிகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப அவ பெரிய பணக்காரி ஆயிட்டா.